அறிவுக்கரசியார் நினைவு பேச்சு போட்டி நடத்தும் நிறுவனர்களே, நெற்றிக்கண் திறப்பிடம் குற்றம் குற்றமே என்று கூறி நக்கீரன் வழிவந்த நடுவர் அவர்களே, அறிவோடு அன்பையும் மரத்தையும் போதிக்கும் ஆசிரியர் பெருமக்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முதற்கண் என் வணக்கம். இதோ என் உரையின் துவக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதற்கண் என் வணக்கம். என் பெயர் நந்தனா ராஜ்ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு வேல்ஸ் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றுக்கேற்ப இன்று நான் சுற்றமும் நட்பும் என்னும் தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இதன் பொருள், இரத்த பந்தம் மட்டுமின்றி அனைவரும் நம்முறவே, எல்லா ஊரும் நம்முறே, எல்லா மக்களும் நம்முறவே என்று கணியன் பொங்குன்றனார் கூறுகிறார். இவ்வாறு அனைவரையும் நமது சுற்றமாக கருதும் பொழுது அங்கு சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்திருக்கும். உலகத்தார் அனைவரோடும் நட்பை பெருக்கிக் கொள்வதை இனிதே என்பதை தேரின் கோள் நட்பின் திசைக்கு என்கிறது இனியவை நாற்பது. உலக மக்கள் அனைவரிடத்தும் நாம் சுற்றத்தையும் நட்பையும் பார்க்கும் முன் நாம் சுற்றத்தில் குற்றத்தை பார்க்க கூடாது. தனி மரம் தோப்பாகாது. அதுபோல ஒருவன் தன் வாழ்வில் தனித்து இயங்க முடியாது. வாழ்க்கை என்பது பூமாலை, அதில் உறவினர்களே பூக்கள். பலம் என்பது தனித்திருப்பதல்ல, கூட்டமாக இணைந்திருப்பதே ஆகும். நம் வாழ்விற்கு நம்மை சுற்றி சுற்றமும் நம் நல்வாழ்விற்கு நம் நட்பும் அவசியம். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகுதல் செல்வம் தான், பெற்றதால் பெற்ற பயன். ஒருவன் தன் உறவினர்களோடு அன்பும் அரவணைத்தும் வாழுவது அவனது பெருஞ்செல்வம் பெற்ற வாழ்விற்கு சமமாகும் என்கிறார் வள்ளுவர். இதே நாளடியார் பாடலில், அலன்மண்டு போல்தில் அடைந்தவர்க்கெல்லாம் நிழல் மரம் போல் நீரொப்பு தாங்கி பல மரம் போல் பல்லார் பயனுயர தான் வருந்தை வாழுவதே நல்ல மகிழ்க்கு கடன். அதாவது, வெப்பமிகு கோடை காலத்திலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு நிழல் தரும் மரம் போல நம்மை சார்ந்த சுற்றத்தாரை எல்லாம் ஒரே தன்மையாக காத்து பழுத்த மரம் போல் பலரும் பயனுயர தான் வருந்தி உழைத்து வாழுவதே நல்ல மகருக்கு உரிய கடன். எல்லா விதத்திலும் குற்றமில்லாத மனிதனை காண முடியாது. ஏனென்றால், ஒரு செயல் ஒருவனுக்கு நன்மையாக இருக்கும், அதே செயல் மற்றவனுக்கு தீமையானதாகவும் இருக்கும். நன்மை தீமை இவை இரண்டும் தான் மனிதன். எந்த தவறும் செய்யாத இயேசுநாதரே குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுநாதருக்கே இந்நிலை என்றால் சாதாரணமான மனிதனின் நிலை? குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை. மகாபாரதத்தில் இந்த பழமொழிக்கு அருமையான தீர்வை சொல்லி கூறுகிறார் தர்மர். கௌரவர்கள் சபையில் பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட அவமானத்தை கண்ட பாண்டவர்கள் கடுங்கோபம் கொண்டு தர்மரை தவிர மற்ற நால்வரும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று பேசுகின்றனர். அதற்கு தர்மர், பரிவுடன் மற்ற இவை